கோவில். 80களில் கொடிகட்டி பறந்த மதர்லேண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மணிரத்னம் அவர்களின் படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசை ராஜாங்கத்தில் எஸ்பிபி அவர்களின் இனிய குரலில் மோகனின் நல்ல நடிப்பில் மிகச்சிறப்பாக வெளிவந்து வெற்றி விழா கொண்டாடிய படம். அது மட்டுமின்றி இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்காகவே அன்றைய காலகட்டத்தில் பலரின் இதயங்களை கொள்ளை கொண்டு இசை மழையில் நனைந்த ஆனந்த அனுபவத்தை தந்து ரசிகர்கள் அனைவரையும் ஒருவித கிரக்கத்தில் சுற்றி வைத்த படம் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட இப்படம் வெளிவந்த சமயத்தில் வழக்கமாக கிராமத்து பின்னணியில் இரட்டை கதாநாயகிகளுடன் படம் எடுக்கும் இயக்குநர் ஆர் சுந்தரராஜன் தான் இதனை இயக்கியிருப்பார் என்று எல்லோரும் நினைத்து வந்த நேரத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் இப்படத்தை இயக்கியது மணிரத்னம் என்ற உண்மை பலருக்கும் தெரிய வந்து ஆச்சரியம் கலந்த வியப்பை ஏற்படுத்தியதாம். காரணம், படத்தின் கதையும் திரைக்கதையும் முற்றிலும் மணிரத்னத்தின் ஸ்டைலிலிருந்து மாறுபட்டு இருந்ததால் தான். இந்த மாறுபாடு கதையில் மட்டுமல்ல, படத்தின் தயாரிப்பாளர் கோவை தம்பி அவர்களுக்கும் இயக்குநர் மணிரத்னம் அவர்களுக்கும் இடையே படம் ஆரம்பித்த சமயத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது. அது மட்டுமின்றி படம் முடிந்து வெளிவருவதற்குள்ளாக கோவை தம்பி, இளையராஜா, மணிரத்னம் ஆகியோருடைய பல முரண்பாடான சம்பவங்களும் நடந்துள்ளது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. அது எந்த மாதிரியான முரண்பாடுகள்? நடிகர் மோகன் அவர்களை வைத்து தொடர்ந்து பல வெள்ளி விழா படங்களை கொடுத்து வந்த தயாரிப்பாளர் கோவை தம்பி அவர்கள் எந்த மாதிரியான சூழலில் மணிரத்னம் அவர்களுக்கு இப்படத்தை இயக்க வாய்ப்பளித்தார்? கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்ட மணிரத்னம் அவர்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படம் குறித்து எப்படிப்பட்ட சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டார்? அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கோவை தம்பி அவர்களின் நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? இவ்விருவருக்கிடையே ஏற்பட்ட மோதல் குறித்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த பத்திரிகைகள் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றன? இது சிறந்தது, அது சிறந்தது என்று வரிசைப்படுத்த முடியாதபடி படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் ரசிகர்கள் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி வரவேற்பு பெற்ற போதிலும், இப்படத்திற்கு பிறகு இளையராஜா, கோவை தம்பி இருவருக்கும் இடையே இருந்த நட்பு எதனால் பாதிக்கப்பட்டது போன்ற பலருக்கும் தெரியாத இதய கோவில் படத்தின் உருவாக்கத்தின் போது நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சுருக்கமான வசனத்தின் மூலமும் புதுமையான காதல் களத்தின் மூலமும் இளைய தலைமுறையினரை தன்வசப்படுத்திய மணிரத்னம் அவர்கள் மதுரையில் ஓரளவு வசதி வாய்ப்புகள் கொண்ட சினிமா பின்புலம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் என்பதனால் சிறு வயதிலிருந்தே அந்த துறை சார்ந்தவர்களின் வாரிசுகளுடன் நட்பு பாராட்டி வந்துள்ளார். அப்படி பழம்பெரும் இயக்குநர் பி ஆர் பந்துலுவின் மகனான ரவிசங்கர் மற்றும் இயக்குநர் எஸ் பாலச்சந்தரின் மகனான ராமன் என்பவருடன் சேர்ந்து படம் இயக்குவதற்கான வேலைகளில் இறங்கி கதை, திரைக்கதை, வசனம் ஆகியவற்றை எழுதி முடித்துள்ளார். இந்த நேரம் ஏற்கனவே மேலாண்மை ஆலோசகராய் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர் இயக்குநராக போகிறோம் என்ற நம்பிக்கையில் சற்றும் யோசிக்காமல் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பட வேலைகளுக்காக கர்நாடகா சென்றுள்ளார். அங்கு கன்னட திரைப்பிரபலங்கள் விஷ்ணுவர்தன், ரோஜா ரமணி, லட்சுமி ஆகியோரை வைத்து தொடங்கவிருந்த படம் என்ன காரணத்தினாலோ நிறுத்தப்பட்டு விட்டதாம். இருப்பினும் எப்படியாவது இயக்குநராகி விட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஒரு கதையை தயார் செய்து எடுத்துக்கொண்டு வாய்ப்பு கொடுக்கும் யாராவது ஒரு தயாரிப்பாளரிடம் கதை சொல்லி பார்ப்போம், இல்லையென்றால் கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, மகேந்திரன் போன்ற பெரிய இயக்குநர்களிடம் கதைகளை கூறி அவர்களுடன் இணைந்து பணியாற்றலாம் என்ற முடிவுக்கு வந்தாராம் மணிரத்னம். ஆனால் அந்த முயற்சியும் நடைபெறாமல் போக அடுத்து தனது பால்யகால நண்பரான ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் அவர்களுடன் சேர்ந்து தான் ஏற்கனவே எழுதியிருந்த கதையை எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய 20 தயாரிப்பாளர்களை சந்தித்து அந்த முயற்சியும் தோல்வியில் முடியவே பிறகு கடைசியாக வேறு வழியின்றி தனது மருமகன் மிகவும் சிரமப்படுகிறான், நாமே உதவுவோம் என்று மணிரத்னம் அவர்களின் மாமாவான வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் படத்தை தயாரிக்க முன்வந்தாராம். அந்த படம் தான் 1983 ஆண்டு மணிரத்னம் முதன் முதலாக இயக்கி கன்னடத்தில் வெளிவந்த பல்லவி அணு பல்லவி படம். இந்த படம் அவருக்கு 1983 ஆண்டில் கர்நாடக அரசின் சிறந்த திரைக்கதாசிரியர் விருதை பெற்றுத்தந்திருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை விட சுமாராகவே படம் ஓடியதால் அவருக்கு சற்று வருத்தத்தை தந்துள்ளது. இருப்பினும் இப்படத்திற்கு கிடைத்த அங்கீகாரத்தால் அடுத்த ஆண்டே மலையாளத்தில் உணர்வு என்ற படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்து அங்கும் முத்திரை பதித்தார். இதனையடுத்து 1985 ஆண்டு மணிரத்னம் அவர்கள் பகல் நிலவு என்ற படத்தின் மூலம் முதன்முறையாக தமிழ் சினிமாவிற்கு நுழைய இப்படமும் சுமாரான வெற்றியை பெற்று மேலும் அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்படி கன்னடம், மலையாளம், தமிழ் என மூன்று மொழிகளிலுமே மணிரத்னம் அவர்கள் இயக்கிய முதல் படங்கள் எதிர்பார்த்த அளவிற்கான வெற்றியை பெறாததால் அடுத்தடுத்து படம் இயக்கும் வாய்ப்புகளை பெற முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார். இந்த நேரத்தில் தான் தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான வெள்ளி விழா படங்களை தயாரித்து வெளியிட்டுக் கொண்டிருந்த மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி அவர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெற்று இதய கோவில் என்ற படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளார் மணிரத்னம். சொல்ல
போனால் கோவை தம்பி அவர்கள் இப்படத்தினை இயக்கும் வாய்ப்பை மணிரத்னம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆர் சுந்தரராஜன் அவர்களே வைத்து இயக்கலாம் என்ற முடிவில் தான் இருந்தாராம். காரணம், ஏற்கனவே பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல் என்ற சூப்பர் ஹிட் படங்களை அவரை வைத்து கொடுத்திருந்ததால் மீண்டும் அவரது இயக்கத்திலேயே இதய கோவில் படத்தை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கோவை தம்பி யோசித்திருந்தாராம். ஆனால் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வெற்றிப்பட இயக்குநர்களின் வரிசையில் இடம்பெற்றுவிட்டதாலும் அதனால் அவரது சம்பளமும் கூடி தொடர்ந்து வேறு பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனத்தின் படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைத்து பிஸியாகி இருந்ததாலும் அவரை இந்த படத்தின் இயக்குநராக ஒப்பந்தம் செய்வதில் கோவை தம்பி அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஆர் சுந்தரராஜன் அவர்களிடம் கால்ஷீட் கேட்டு தர்மசங்கடத்தை தர விரும்பாமல் புதிய இயக்குநரை அறிமுகப்படுத்த முடிவு செய்தாராம் கோவை தம்பி. அதன்படி தனது 4வது மற்றும் 5வது படமான உன்னை நான் சந்தித்தேன், உதயகீதம் ஆகிய படங்களை இயக்கும் பொறுப்பை கே ரங்கராஜிடம் ஒப்படைத்து மிகப்பெரிய வெற்றியை கண்டிருந்த போதிலும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் புதிதாக தன்னிடம் வாய்ப்பு கேட்டு வந்த மணிரத்னம் அவர்களுக்கு கொடுத்துள்ளார். அந்த வாய்ப்பும் அவ்வளவு எளிதாக மணிரத்னம் அவர்களுக்கு அமைந்து விடவில்லையாம். காரணம், இதய கோவில் படத்தை இயக்குநர் ஆர் சுந்தரராஜனை வைத்து கோவை தம்பி இயக்கவில்லை என்று முடிவானதும் அவருக்கு அடுத்தபடியாக இருந்த நிறைய இயக்குநர்கள் தங்களுக்கு அந்த வாய்ப்பை தரும்படி கேட்டு நச்சரிக்க தொடங்கினார்களாம். அந்த சமயம் மணிரத்னம் அவர்களும் தனது 2வது படத்திற்கான வாய்ப்பு கேட்டு ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனமாக ஏறி இறங்கி வந்த நேரம் ஒருநாள் மதர்லாண்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கும் சென்று கோவை தம்பி அவர்களை சந்தித்து தான் இயக்கியிருந்த படங்களை பற்றி கூறி அவர் வாய்ப்பு கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது இதய கோவில் படத்தை புது இயக்குநர் யாரையாவது வைத்து எடுக்கலாம் என முடிவு செய்திருந்த கோவை தம்பி அவர்களும் மணிரத்னம் தொடர்ந்து விடாமல் தனது நிறுவனத்திற்கு வந்து வாய்ப்பு கேட்டு செல்வதை பார்த்து இந்த சான்ஸை அவருக்கு கொடுத்து பார்ப்போம் என்று படத்தின் கதையை சொல்லி விருப்பம் இருந்தால் இந்த படத்தை இயக்குங்கள் என்று கூற மணிரத்னமும் தன்னுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற கதையாக இல்லாவிட்டாலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிடைத்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் தான் முடியும் என்று படத்தை இயக்க சம்மதம் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இப்படி மணிரத்னம் அவர்கள் இதய கோவில் படத்தின் இயக்குநராக முடிவாகி பட வேலைகளை வேக வேகமாக ஆரம்பித்து ஏற்கனவே கோவை தம்பி அவர்களால் முடிவு செய்யப்பட்டிருந்த மோகன், அம்பிகா, ராதா ஆகியோரின் கால்ஷீட்டுகளை வைத்து எல்லா காட்சிகளும் எடுத்து முடிக்கப்பட்டு படமும் ரிலீஸ் ஆனது. கோவை தம்பி அவர்களின் எல்லா படங்களையும் போல இதய கோவில் படமும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதோடு இளையராஜா அவர்களின் இசையும் படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்து 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்தின் வெற்றியும் அதன் உருவாக்கத்தின் போது கிடைத்த அனுபவங்களும் தான் மணிரத்னம் அவர்கள் தமிழில் தனது 3வது படமான மௌனராகம் படத்தினை சூப்பர் ஹிட் படமாக கொடுக்க பெரிதும் உதவியாக இருந்துள்ளது. இருப்பினும் அன்றைய காலகட்டத்தில் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற இப்படத்தின் உருவாக்கத்தின் போது கோவை தம்பி மணிரத்னம் இருவருக்கும் இடையே நிறைய மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டுள்ளது. அதில் முக்கியமான நிகழ்வு இதய கோவில் படத்தின் இறுதி காட்சியான ராதாவின் திருமண காட்சியை படமாக்குவதற்காக 1 லட்சம் ரூபாய் செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக கல்யாண மண்டபம் போல் ஒன்றை செட் போட்டு கொடுத்தாராம் கோவை தம்பி. ஆனால் அந்த செட் மணிரத்னம் அவர்களுக்கு பிடிக்காமல் போகவே விடாவிடியாக, எனக்கு இந்த செட் எல்லாம் வேண்டாம், இந்த காட்சியை விஜயசேஷ மகாலில் எடுத்தால்தான் நன்றாக இருக்கும், அதனால் எனக்கு அங்கேயே புக் செய்து கொடுங்கள் என்று கராராக கூறிவிட்டாராம். இதனால் மிகவும் கடுப்பான கோவை தம்பி, எவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்து இந்த செட்டை போட்டுள்ளோம், அதோடு எவ்வளவு பெரிய வெற்றி படங்களையெல்லாம் எடுத்திருக்கிறோம், அப்படி இருக்கும்போது இந்த புது டைரக்டர் இப்படி பிரச்சனை செய்கிறாரே என்று கோபமும் வருத்தமும் அடைந்ததோடு இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்படாமல் அந்த காட்சிக்கான படப்பிடிப்பும் தள்ளி போய்கொண்டே இருந்ததாம். ஒரு கட்டத்தில் வேறு வழியின்றி இறங்கி வந்த கோவை தம்பி அவர்கள் மணிரத்னத்தின் விருப்பப்படியே விஜயசேஷ மகாலில் படப்பிடிப்பை நடத்த ஏற்பாடு செய்து அந்த காட்சியை படமாக்கி முடித்தார்களாம். நாட்கள் அதிகமாகி செலவும் அதிகமான போதிலும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி பிரமாதமாக அமைந்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்றதால் மணிரத்னத்தின் மீது இருந்த வருத்தம் அறைந்து கோவை தம்பி அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டதாம். மணிரத்னம் அவர்கள் மீது மரியாதை ஏற்பட்ட அதே நேரத்தில் இளையராஜா கோவை தம்பி இருவருக்கும் இடையேயான நட்புறவில் விரிசல் விழ ஆரம்பித்துள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம், இதய கோவில் படத்தின் படப்பிடிப்பை குறிப்பிட்ட காலத்தில் முடிக்காமல் இசைக்காக கொடுத்திருந்த காலத்தையும் நேரத்தையும் தாண்டி அதன் பாடல்கள் மற்றும் பின்னணி இசையை கேட்டு சென்றதால் தானாம். படத்தை ஆரம்பிக்கும் போதே அதன் இசையமைப்பாளர் இளையராஜா தான் என்று முடிவு செய்திருந்த கோவை தம்பி அவர்கள் மணிரத்னத்தையும் நேராக அழைத்துக் கொண்டு இளையராஜாவிடம் சென்று படத்தின் கதையையும் அதன் சூழலையும் விளக்கியுள்ளார். அதை கேட்டு மிகவும் சந்தோஷமான இளையராஜா அவர்கள், காட்சிக்கு தகுந்தவாறு பாடல்கள் மற்றும் பின்னணி இசையை சிறப்பாக நான் அமைத்து தருகிறேன், அதற்குள் நீங்களும் படத்தை சீக்கிரம் முடித்துக் கொண்டு வாருங்கள், எனக்கு நிறைய படங்கள் வரிசையாக இசையமைக்க வேண்டியுள்ளது என்று தெளிவாக சொல்லியே அனுப்பியிருந்தாராம். ஆனால் அவர் கொடுத்திருந்த கால்ஷீட்டையும் தாண்டி படத்தை முடித்து மெதுவாக
வந்து அதன் பின்னணி இசை சேர்ப்புக்கு அவரை அழைத்த போது நான் கொடுத்த காட்சியிட்டையெல்லாம் வீணாக்கிவிட்டு இப்போது தொந்தரவு கொடுக்கிறீர்களே, மற்றவர்களுக்கு கொடுத்துள்ள காட்சியிட்டை இப்போது உங்களுக்காக எப்படி மாற்றித்தர முடியும் என்று கேட்டு கடிந்து கொண்டதோடு நம்பி வந்தவர்களை கைவிடக் கூடாது என்று கிடைத்த நேரத்தை ஒதுக்கி மொத்த இசையையும் ஒரே நாளில் போட்டுக் கொடுத்து அனுப்பினாராம். இருப்பினும் இந்த படத்தோடு கோவை தம்பி இளையராஜா இடையே நிரந்தரமான விரிசல் ஏற்பட்டு மீண்டும் ஒன்று சேர முடியாத கூட்டணியாகவே மாறி போனதாம். இளையராஜா அவர்களின் இசையில் மூழ்கி போய் அவரின் மிகப்பெரிய ரசிகராயிருந்த கோவை தம்பி அவர்கள் சுந்தரராஜன் அவர்கள் வந்து பயணங்கள் முடிவதில்லை படத்தின் கதையை கூறிய போது எனது படத்திற்கு இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் படத்திலிருந்து தான் தயாரித்து வெளிவந்த முதல் 6 படங்களுக்கும் அவரே இசையமைக்க வைத்திருந்தார். அந்த 6 படங்களுமே சூப்பர் ஹிட் படங்களாகவும் அவருக்கு அமைந்தது. ஆனால் யார் கண்பட்டதோ இதய கோவில் படத்தோடு அந்த நட்பு முறிக்கப்பட்டு அதன் பிறகு தயாரித்த படங்கள் அனைத்தும் இளையராஜா அவர்களின் இசையில் இல்லாமல் வந்ததால் சுமாரான வெற்றியையே பெற்றது. இதனால் 13 படங்களோடு தனது திரை வாழ்க்கையை முடித்துக் கொண்டு தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலான தொழில்களில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் கோவை தம்பி. ஆனால் இப்படிப்பட்ட தோல்விகளை அவர் சந்திப்பது என்பது புதிதில்லை என்றாலும் இளையராஜா அவர்களுடனான நட்பு முறிந்து போக மிக முக்கிய காரணம் மணிரத்னம் அவர்கள்தான் என்று பின்னாளில் கோவை தம்பி அவர்களே சில பத்திரிகை பெட்டிகளில் தெரிவித்திருந்தார். அதை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் இதய கோவில் படம் வெளிவந்து 27 ஆண்டுகளுக்கு பிறகு 2012 ஆண்டு இப்படத்தில் பணியாற்றியது குறித்து கான்வர்சேஷன்ஸ் வித் மணிரத்னம் என்ற தலைப்பில் பெண்குவின் என்ற பதிப்பகத்திற்கு மணிரத்னம் அளித்திருந்த பேட்டியில் இதய கோவில் படத்தில் பணியாற்றியதால் தான் எனது அடுத்த படத்திற்கான தலைப்பு கிடைத்தது, அதோடு இயக்குநருக்கான தொழில் முறைகளையும் முழுமையாக கற்றுக்கொண்டதும் இந்த படத்தில் தான். இருப்பினும் நான் இயக்கிய படங்களிலே மோசமான படம் என்றால் அது இதய கோவில் தான் என்று சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தார். அவரின் அந்த கருத்துகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோவை தம்பி அவர்களும் அவர் பங்குக்கு மணிரத்னத்திற்கு வாய்ப்பு கொடுத்தது பற்றி வருந்துவதாக கூறியிருந்ததோடு பெரிதும் அனுபவம் இல்லாத ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்து 3 படத்திற்கு செலவிட வேண்டிய கால நேரத்தையும் பணத்தையும் மணிரத்னத்திற்காக செலவிட்டதோடு இளையராஜா என்ற ஒரு நல்ல மனிதரை எனது வாழ்க்கையில் இழக்க வேண்டிய நிலை இவரால் தான் ஏற்பட்டது என்று சொல்லி மணிரத்னம் அவர்கள் மீதான கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். எது எப்படியோ இதயம் ஒரு கோவில், கூட்டத்திலே கோவில் புறா, நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா, பாட்டு தலைவன், வானுயர்ந்த சோலையிலே, யார் விட்டு ரோஜா என்று காலத்தால் என்றுமே மறக்க முடியாத பாடல்களை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தந்ததால் இதய கோவில் படம் என்றென்றைக்கும் அனைவரின் இதயங்களிலும் நிழலாடி கொண்டுதான் இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.